தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சேதமடைந்த பள்ளி கட்டடங்கள் குறித்த கள ஆய்வை நியூஸ் செவன் தமிழ் நடத்தியது. மேலும் சேதமடைந்த பள்ளி கட்டடங்கள் குறித்த வீடியோவை பொதுமக்கள் அனுப்பவும் கேட்டுக்கொண்டிருந்தது. அதன்படி நியூஸ் செவன் தமிழுக்கு பொதுமக்கள் அனுப்பிய வீடியோக்கள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் பொம்மிநாயக்கன்பட்டி அரசினர் ஆதி திராவிடர் நல ஆரம்ப பள்ளியின் ஓட்டு கட்டடத்தின் மேற்கூரை சேதமடைந்த நிலையில் உள்ளது. இந்த கட்டடத்தை இடித்து அகற்றிவிட்டு பாதுகாப்பான பள்ளி கட்டடத்தை கட்டித்தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கட்டடங்கள் பழுதடைந்து இடியும் நிலையில் உள்ளது. மேலும் பள்ளி வளாகத்தில் உள்ள மரங்களுக்கு நடுவில் உயரழுத்த மின்கம்பி செல்வதால் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் சேடப்பட்டி அருகே காளப்பன்பட்டியில் உள்ள அரசு பள்ளி மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் வகுப்பறைக்குள் மழைநீர் ஒழுகி மாணவர்கள் அமர முடியாத நிலை உள்ளது. மேலும் பள்ளி வளாகத்தில் உள்ள குடிநீர் தொட்டி இடியும் நிலையில் உள்ளதால் அதனை சீரமைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் புத்தூரில் உள்ள அரசு பள்ளி கழிப்பறை சுவர்களில் அரிப்பு ஏற்பட்டு இடியும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப்பள்ளி சுற்றுச்சுவர்கள் சேதமடைந்து இடியும் நிலையில் உள்ளது. மேலும் பள்ளி கட்டடங்கள் பராமரிப்பின்றி இருப்பதாக மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியின் ஓட்டு கட்டட மேற்கூரை உடைந்துள்ளதால் வகுப்பறைக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. சிறுவர்கள் ஈரத்தில் அமர்ந்து படிக்கும் நிலை உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த ராமையாம்பாளையம் அரசு பள்ளி அருகே பாழடைந்த கற்கட்டடம் இடிந்துவிடும் நிலையில் உள்ளது. அந்த கட்டடத்தை இடித்து அகற்றி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சீதாராம் நகரில் உள்ள அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்த நிலையில் மறு சீரமைப்பு இல்லாமல் இருக்கிறது. மேலும் கழிப்பறை பராமரிப்பின்றி அசுத்தமான நிலையில் உள்ளதால் மாணவிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வீணங்கேணி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டடம் பயன்பாடு இல்லாமல் இடிந்து விடும் நிலையில் உள்ளது. இதனால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் அதனை இடித்து அகற்றுமாறு ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே சின்னத்தம்பி பாளையத்தில் உள்ள அரசு பள்ளி சமையலறை கட்டடம் மற்றும் அங்கன்வாடி கட்டடம் சேதமடைந்த நிலையில் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டடத்தின் மீது மரக்கன்று முளைத்து இடியும் நிலையில் உள்ளது. உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அதர்நத்தம் கிராமத்தில் உள்ள பள்ளி சமையலறை கட்டடம் இடிந்து விடும் நிலையில் உள்ளது. மேலும் பள்ளி வளாகத்தில் உள்ள குடிநீர் தொட்டி சேதமடைந்துள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.